வணக்கம் மோட்டோவின் ஃபேமிலி, வெல்கம் டு மோட்டோகாஸ்ட் ஃபர்ஸ்ட் தமிழ் ஆட்டோமொழி பாட்காஸ்ட். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நம்மளோட 24th எபிசோடில் இருக்கும். இதுக்கு முன்னாடி பண்ண ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட லிங்க் ஆஸ் யூஷுவல் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்போம், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் இந்த என்ன சீரீஸ் என்னன்றது தெரிஞ்சுக்க கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு டாபிக்ஸ் பேசியிருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம புதுசாக வந்த வூலிங் எம்ஜியோட புது டூ டோர் ஹேட்சை பற்றி பேசியிருந்தோம், ஈவி ஹேட்சை பற்றி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து நிறைய பேர் வந்து வென்யூவோட ஃபேஸ் லிஃப்ட் வந்ததுக்கப்புறம், புது வென்யூ வந்ததுக்கப்புறம் அதை பற்றின கான்வர்சேஷன்ஸ் கொஞ்சம் ஹாட்டாகவே போயிட்டுருக்கு. ஸோ அதில் உங்கள் டேக்ஸ் அண்ட் வெனும் பேசுவோம், சிட்ரானை பற்றி கண்டிப்பாக, சி3யும் பேசுவோம். சி3 ஏன்னா ரெண்டுக்கான டைம் நமக்கு இல்லை, நம்ம கொஞ்சம் டைம் இருந்தாலும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி பேசுவோம். ஃபஸ்ட்டு வென்யூ. வென்யூ வந்து ஆக்சுவலி என்னென்னா, சப் 4 மீட்டர் எஸ்யூவி செக்மெண்ட்டில் வந்து ஒரு நல்ல நம்பர் செல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். இப்போ ஆக்சுவலி என்னென்னா, பிரெஸ்ஸா, நெக்ஸான், அதையும் பார்த்தோன்னா நெக்ஸான் போன மாதம் நெக்ஸான் லீட் பண்ணிச்சு. நெக்ஸான், பிரெஸ்ஸா, அதுக்கப்புறம் வென்யூ, அந்த காம்படிஷனில் அப்படி தான் இருக்கும். ஹியூண்டேக்கு வந்து நல்ல நம்பர்ஸ் கொடுத்த ஒரு ப்ராடக்ட். அந்த ஒரு டிசைனுக்கு மேலே நிறைய பேருக்கு நிறைய போலரைஸ்ட் இமேஜஸ் இருக்கும். எப்படின்னா, ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும், சிலவங்களுக்கு ரொம்ப பிடிக்காது. ஃப்ரெண்டு வந்து ஓகே, பழைய வென்யூ வந்து நல்லா இருந்தது. ரியர் வந்து ஒரு ரெய்ஸ்டு ஹேட்சை வந்து எவிடெண்டாக காட்டிகிட்டு இருந்தது. ஆனால் கூட வென்யூக்குன்னு சொல்லி ஒரு அந்த லெவல் என்னன்னா, இன்டீரியர் ஃபிட் அண்ட் ஃபினிஷ், அந்த ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருந்த ஃபீச்சர்ஸ், அப்புறம் 3 இன்ஜின்ஸ், அந்த ஒரு கேட்டகரியில் வென்யூ வந்து நல்லதாக ரன் ஆச்சுது. வென்யூக்கு வந்து இப்போ நீ ஹிண்டே ரீசெண்டாக பார்த்தேன்னா, ஆல்கசர்லாம் ஹிண்டேக்கு பெருசாக போகலை. ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது வென்யூ வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் தான். இப்போ வென்யூக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் உண்மையிலே தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இப்போ காம்படிஷன் ரொம்ப பெருசாகிட்டு இருக்குது. நெக்ஸான் வந்து எக்கோ ஸ்போர்ட் போன கேப்பில் டீசல் பையஸ்னாலே நெக்ஸான்னு ஒரு இது வந்தாச்சு. இன்னும் சோனட் வென்யூவில் டீசல் இருந்தாலும் அந்த டைனாமிக்ஸ் ப்ளஸ் வெயிட்டு, அந்த டிரைவிங்க்காக நெக்ஸான் போகிறாங்க. பிரஸ்ஸால் ஒரு பெரிய ஃபேஸ் லிஃப்ட் ஜெனரேஷன் அப்டேட்டாக வரப்போகுது. கூட சோனட் வந்து ஏஜ் காட்டல, ஆனால் வென்யூ எங்கேயோ ஒரு இடத்துல சின்னதாக ஏஜ் காட்டுற ஒரு ஃபீல் இருக்கு. ஸ்பேஸ் வந்து நல்ல பிஸியாக, சிட்ரான் வந்து நமக்கு கொஞ்சம் முன்னாடி உள்ள செக்மெண்ட் தான், சப்காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட், பட் ஸ்டில் அந்த பையஸ் கடையில் எல்லாமே ஒரு இம்ப்ரெஷன் தானே, சின்ன டிஃப்ரென்ஸ் தான் அந்த பாயிண்ட்ல. அதில் வென்யூ டிமாண்ட்ஸ் அண்ட் டிசர்வ்ஸ் ஃபேஸ் லிஃப்ட்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்திருக்கு. இப்போ ஹிண்டே ஒவ்வொரு சீசனில் வேர்ல்டு வைடாக ஒரு டிசைன் லாங்குவேஜுக்கு போவாங்க, ஃப்ளூயிடிக் டிசைன் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் சென்சஸ் போர்டினஸ், அந்த ஒரு டிசைன் லாங்குவேஜ் அந்த கேஸ்கேட் கிரில் எல்லாம் வர ஆரம்பிச்சிது. இப்போ வந்து அவங்களோட அந்த பேராமெட்ரிக் டைனாமிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த குளோபல் அன்வீலான அந்த டூசானில் நம்ம பார்த்தோம். இதில் நிறைய பேருக்கு நிறைய இம்ப்ரெஷன் இருக்கும். இங்கே பர்சனலி, இப்போ நான் வந்து என்னோடய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் எப்பவும் சொல்லும்போது இதை தெளிவாக சொல்லுவேன், லுக்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி சப்ஜெக்டிவ். இது வந்து முன்ஜாமீன் வாங்குறதா இல்லை, பட் ஸ்டில் அது உண்மை. ஒவ்வொருத்தங்களுக்கு இப்போ எனக்கு பிடிக்கிறது நோவாக்கு பிடிக்காது, நோவாக்கு பிடிக்கிற டேனிக்கு பிடிக்காது, டேனி பிடிக்கிறது எனக்கு பிடிக்கும். இது ஒரு பாயிண்ட் தான். அப்படி இருந்தால் தான் உலகத்தில் வாழ முடியும், இல்லாட்டி எல்லாரும் ஒரு சைடில் எல்லாம் இருப்பாங்க. எல்லா விஷயம் தான், காரும் அப்படி தான், ஃபுட் ஆனாலும் டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் அது இருக்கும். அதில் எனக்கு வென்யூவோட அந்த டிசைன் வந்து ஃப்ரண்ட் வந்து முன்னாடி ஓகே, அந்த கேஸ்கேடிங் கிரில் அவங்க அந்த ப்ளஸ் டிசைனை கொடுத்துருப்பாங்க. அந்த கிரில் கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியாட்டி கூட வென்யூவோட அந்த சின்ன ஒரு டிஆர்எல், அதுக்கு கீழே ஹெட்லாம் தனியாக இருக்கும், ஒரு இன்வைட்டிங்கான ஒரு லுக்கு வந்து வென்யூ கொடுக்கும். எப்படின்னா, தூரத்தில் பார்த்தாலே அந்த ஸ்கொயரான, ஸ்கொயரில் இந்த சைடு கொஞ்சம் ஃப்ளெக்ஸாக இருக்கும், ஒரு டிஆர்எல்ஸ் வந்து வென்யூ வருது, அதுக்குள்ளே ஒரு ரவுண்டு ஹெட்லாம் இருக்கிறது வென்யூ நல்லாயிருக்கும். ஆனால் பின்னாடி பார்த்தோன்னா அது வந்து ஒரு பழைய எலைட் i20 ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். அது நான் வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட் இங்கே கொண்டு வரும்போது கண்டிப்பாக ரியரை கொஞ்சம் ஷீட் மெட்டில் மேசிவாக ரிவர் பண்ணுவாங்க நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க இந்த பேராமெட்ரிக் டைனாமிக்ஸில் போனதில் அந்த பேராமெட்ரிக் ஜுவல் கிரில் வந்து பண்ணியிருக்காங்க. என்னோடய டேக்கில் நான் வந்து கொஞ்சம் ஓவர் டன்னாக நான் அதை சொல்லுவேன். ஏன்னா இமேஜை நீங்கள் இப்போ இதில் ப்ளேஸ் பண்ணும்போது தெரியும், மேபி நிறைய பேருக்கு அது பிடிக்கலாம். எனக்கு அந்த அதாவது குரோம் வந்து கொஞ்சம் ஓவரான ஃபீலில் இதில் இருக்கும். ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் அது கொடுக்குது, அதை பார்க்கும்போது இமேஜை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அந்த மேலே அந்த இண்டிகேட்டர்ஸ், அந்த கனெக்டிவிட்டி எல்லாம் கூட அந்த இடத்த ரொம்ப பிஸியாக வச்சுருக்கு. ஃப்ரெண்டில் பிஸினா ரொம்ப பிஸியாக வச்சுருக்கு பார்த்தியா, அந்த ஃப்ரெண்டு போர்ஷனை. ஹெட்லாம்ப் அதே அசம்பிளி தான். அது கீழே ஒரு ஸ்ட்ரிப் வந்து, இந்த இவங்களோட காஸ்பர் வந்து ரியரில் அந்த ஸ்ட்ரிப் வரும், அந்த ஃப்ரெண்டில் அந்த ஸ்ட்ரிப்பை வந்து பம்பருக்கு கீழே வந்து அந்த போர்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கிட் பிளேட், ஷீட் மெட்டலில் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் இல்லை. இது வரும்போது தான் இன்னும் நமக்கு பர்சனலி கொஞ்சம் கூட கனெக்டடாக இருக்கும். பிக்சரை பார்த்து தான் நம்ம வந்து ஷீட் மெட்டல் சேஞ்சஸ் இல்லை, மேசிவானது வந்து ரியல். இன்னொன்று என்னென்னா, அந்த ஒரு பேலன்ஸ் இல்லாத மாதிரி, அதான் அதான் அது சின்ன காருக்கு ஒரு ரொம்ப பெரிய. நீங்கள் சொன்ன மாதிரி பர்சனலி எனக்கு அந்த ஃப்ரண்ட், அந்த கிரில், அந்த பிக்சரில் பார்க்கும்போது நம்ம அந்த மேட்ச் ஸ்டிக்கு சைடு இருக்கும் தெரியும்ல, அந்த பிரபுரத்தை அந்த அந்த ஒரு அப்படி ஸ்கொயரா பக்கா அப்படி ஒரு ஸ்கொயரா கட் பண்ணி அப்படி வச்சா பல்லழிச்சு வச்சுட்டு இருக்கிறது போலே இருக்கு, சிரிச்சிட்டு இருந்தா சிரிச்சிட்டு இருந்தவங்க
ஓப்பன் லைக் ஸ்மால் ஸ்மைல் இல்லை, அந்த ஓப்பன் ஜீன் இருக்குது, அந்த ஸ்மைலுக்கு அந்த இமோஜிக்கு அந்த செட் இருக்கிறது போல இருக்குது ஆக்சுவலி. அது நீ இப்போ கிரில்லோட டிசைன் பார்த்தேன்னா குளோபலி என்ன தாட்டில் கிரில் பெருசாக்குறாங்கன்னு தெரியும். பிஎன்டபிள்யூட கிட்னி கிரில் சின்னதாக இருக்கும்போது அது அழகு, பழைய பிஎன்டபிள்யூஸில் F30 அதில் எல்லாம் பார்க்கும்போது அப்படி குட்டியாக இருக்கும். அது அப்படி வளர்ந்து வளர்ந்துக்கிட்டு X7 ஒரு ஜன்னல் அளவுக்கு வளர்ந்தாச்சு. அது என்ன லாஜிக்னே தெரியல. நம்ம கூட அன்றைக்கி சென்னை போகும்போது நான் அந்த கிரில்லை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தோம். அது ஏதோ ஒரு டிசைன். அது இன்னொன்று வந்து அந்த EVK-ல எல்லாரும் அந்த கிரில்லை வந்து மினிமைஸ் பண்ணிட்டு இருக்க டைம்ல இதுல பெருசா கரெக்ட், அது ஒரு பாயிண்ட். நம்ம காரன்ஸ்ல அதை பார்க்கும்போது மினிமைஸ்ட் டிசைன்ல இருந்தத ஃபியூச்சரிஸ்டிக்கா தெரிஞ்சது. ஆமா ஆமா, இது இப்ப நமக்கு கொஞ்சம் ஓவர் டன்னா தெரியுது. இது நம்ம ஒரு ஒரு கிரிட்டிக்கா தான் நம்ம இதை பேசுறோமே தவிர, ஏன்னா எப்பவுமே நமக்கு ஹியுண்டையோட கார்ஸ் வந்து என்ன சொல்றது, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி எப்பவுமே பார்த்தோன்ன பிடிக்கும். பழைய ஃப்ளூயிடிக் வரணும், அது டைனாமிக்கலி 2012 எல்லாம் அது இருந்தது வேற ஸ்டோரி. அது ரியரில் டிஸ்க் பிரேக் எல்லாம் வச்சு உள்ளே இருக்க முடியாது. 120 horsesஓட அது உள்ளே இருக்கிற எல்லாரையும் ரோலர் கோஸ்டரில் கொண்டு போகிற மாதிரி ரைட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் உள்ளே இருந்த அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ், அந்த பாடியோட டிசைன், இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அலாய் வீல்ஸ்லாம் அன்னைக்கு வந்து வே அஹெட் ஆஃப் காம்படிஷன்ல இருக்கு. 20 லட்சம் ரூபாய் இல்லை 40 லட்சம் ரூபா காரை பிடிக்கும், அது அழகாக இருக்கும். இந்த வெர்னாலாம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பழைய கரெக்டாக, பழைய கரெக்டாக இன்றைக்கும் அது ஒரு தனி டிசைன் தான், யாருக்கும் அதை பிடிக்காமல் இருக்காது. ஆனால் இப்போ அவங்க ஏதோ ஒரு பாயிண்ட்டில் கொஞ்சம் ஓவர் டன் ஆகிட்டு வர்றாங்க. அதுலேயும் அந்த ரியர் பார்த்தோன்னா அந்த ப்ராப்ளமே அந்த ரியரில் தான் இருந்தது உண்மையிலே. அந்த ஒரு ஹேச், அந்த ஹேச் ஃபீலிங்கை கொடு போகிறதுக்கு வேண்டி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பின்னாடி வந்து ஒரு கனெக்டட் LED டெயில் லேம்ப் டிசைன் கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக உள்ளது மாதிரி அந்த ஸ்ட்ரிப் வருது. அந்த ஃப்ரெண்டில் வந்த அந்த கனெக்டிவிட்டி அப்படியே ரியரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த பம்பருக்கு மேலே அந்த பிளாக் போர்ஷன் அது கூட ஓகே, நல்லா தான் இருக்குது. சைடில் அந்த அலாய் வீல்ஸ் மட்டும்தான் சேஞ்ச், மற்றபடி வேறு ஷீட் மெட்டலில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. இப்போது உள்ளே நம்ம பார்த்தோன்னா உள்ளேயும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் வந்து அந்த தீம்ஸு கூட வந்து ட்ரைவ் மோட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நார்மல் ஈகோ ஸ்போர்ட் வந்திருக்கு அந்த 1 லிட்டர் டர்போவில். கூட பார்த்தோன்னா ஒரு பெரிய அப்டேட் வந்து அவங்க ஹைலைட் பண்ணுறது, ஹோம் டு கார் H2C வித் அலெக்ஸா. அலெக்ஸா வீட்டுக்குள்ளே இருந்தனா அந்த வீடியோ யூடியூப்பில் ஹிண்டே இந்தியாவோட பேஜில் பார்த்தேன். அலெக்ஸா ஆன் மை கா ஏசின்னு சொன்னோடனே உள்ள ஏசி ஒர்க் ஆகிறது மாதிரி. கூட பார்த்தோன்னா 60 ப்ளூலிங் கனெக்டிவிட்டிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. சவுண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் வந்து அந்த ரெயின் ட்ராப்ஸு, ஓஷனோட சவுண்டு, ரீஜனல் லாங்குவேஜ் 10, அதெல்லாம் ஒரு எவ்ரிடே யூஸாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. டியூவல் டோன் கலர் வருது, ஃபேரி ரெட் வித் ஃபேண்டம் பிளாக். இங்கே வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணது ரியர் சீட்டுக்கு ரிக்ளைனிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறதா அதில் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இந்த காரோட ஃபேஸ் லிஃப்ட் வந்து நமக்கு பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட்னஸ் வராத மாதிரி எனக்கு பர்சனலாக தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா 1.2 லிட்டர் MPI நல்ல என்ஜின் தான். நம்ம இப்போ கன்சல்டிங் கால் பேசும்போது தான் அது பீப்புளோட மைண்ட் செட் நமக்கு தெரியும். 1.2 லிட்டர் வந்து i20 இருக்குது, உங்களுக்கு கிராண்ட் ஐட்டன் நியாஸ்லேயும் இருக்குது, ஏன் வந்து இதை வென்யூலையும் வச்சுருக்காங்க, இதை வந்து 1.5 நேச்சுரல் ஆஸ்பிரேட்டடாக வச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி கன்சியூமர் கேட்டு நான் கேட்டிருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது இவங்க 1.2 வந்து ஒரு பேசிக் செக்மெண்ட், அதில் ஆட்டோமேட்டிக் இல்லை, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக நமக்கு ஃபீல் ஆகாது, ஒரு SUV பாடி ஷேப்புக்கு செட் ஆகாது. இப்போ நீ மாருதியில் பார்த்தீங்கன்னா அவங்க 1.5 வச்சுருக்காங்கல்ல, அது மாதிரி நேச்சுரல் ஆஸ்பிரேட்டரை சொல்கிறேன். 1 லிட்டர் GDI நல்ல பவர்ஃபுல், அதில் DCT இருக்குது, 7-speed DCT இருக்குது, IMT இருக்குது. IMT நம்ம முன்னாடி ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அப்புறம் IMTயோட ஒரு ஃபீட்பேக்குக்காக i20 ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அந்த IMT வாங்கின வென்யூ கஸ்டமருக்கு ஹாப்பி தான். 1.5 டீசலில் திருப்பி அவங்க ஆட்டோமேட்டிக் கொடுக்கல. முதல்ல சோனட்டில் ஆட்டோமேட்டிக் இருக்குது, மேனுவல் மட்டும்தான் இருக்குது. இங்கே ப்ராப்ளம் என்னென்னா நீ எய்தர் சாய்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் சாய்ஸ்னாலே நீ எய்தர் DCT-ல IMT தான் போகணும். இப்போ ஒரு சிட்டி டெல்லிங் பர்சன் அவங்க சிட்டிக்குள்ளே இருக்காங்க, சிட்டிக்குள்ளே தான் அவங்க ஓட்டுவாங்கன்னா DCT அண்ட் IMT அவங்களுக்கு ஒரு பையிங்கில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த 1.5 அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா பெட்ரோலில், நான் சொல்கிறேன் இப்போ டீசல் DCT டீசல் AT கூட நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணலாம், விடுவோம். பெட்ரோல் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஜாஸ்தி பீப்புள் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. 1.2 ஒரு IVT வேணால் வைக்கலாம், இதுக்காக மட்டும் என்ஜினியரிங் பண்ணணும்னு இல்லாமல் ஒரு IVT வச்சுருந்துருக்கலாம், இல்லாட்டி ஆல்ரெடி அவங்க இன்ஜினியரிங் பண்ணது இருக்குது, 1.5 ஒரு IVT கொண்டு வந்திருக்கலாம். அப்போ இந்த பாடி ஷேப்புக்கு அது மேட்சாக இருக்கும். இது ஒரு மிஸ் ஆக்சுவலி. இந்த ரேதர் தான் இந்த ஃபியூச்சர்ஸுக்கு எல்லாம் ஃபோக்கஸ்டாக போகாமல் ப்ராப்பரான ட்ரிம்மிங் இனி பண்ண வேண்டிய ஒரு கட்டத்துக்கு ஹுண்டாய் வந்து தான் ஆகணும். இது வந்து நம்மளோட பீப்புளோட ரிக்குயர்மெண்ட் பேஸ்டாக தான் நான் பேசுகிறேன். இனி இன்னும் ஒரு பாயிண்ட் கூட இதில் இருக்குது.
ரியர் சீட்டு வந்து லெக்ரூம் கம்ப்ளைண்ட்டு தான் வென்னுக்கு நிறைய பேர் நெகட்டிவாக வச்சுருந்தோம். நம்மளோட கம்பேரிசன் ரிவ்யூலையும் நம்ம அதை சொல்லியிருந்தோம். லெக் ரூமை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பதிலாக ரெக்ளைனிங்கை பின்னாடி போகிறத இம்ப்ரூவ் பண்ணிருந்ததுனால பெரிய யூஸ் இதில் வரப்போகிறதில்ல. ரெக்ளைன் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக திருப்பி ஃப்ரண்டில் தான் போவோம், முட்டு போய் தட்டலாச்சு. அதில் ஹிண்டே திருப்பியும் அவங்களோட லாஜிக்கில் வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அண்ட் ஃபியூச்சர்ஸ், அதில் இந்த ஹோம் டு காரெல்லாம் சொல்லலாம் யூஸ் பண்ணுவோமா, பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். 60+ லேங் ஃபியூச்சர்ஸ் ஆல்ரெடி ப்ளூ லிங்கில் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அவங்க தான் அதில் ஃப்ரண்ட் ரன்னர். அந்த எஸ்ஓஎஸ் பட்டனு அந்த ஆர்எஸ்ஐக்கான பட்டன்ஸ் எல்லாம் ஃப்ரெண்டில் கொடுத்ததில் அவங்க தான், அதெல்லாம் குறையில்லை. சவுண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் ஓகே, ஒரு மூடுக்கு நம்ம போடலாம். அதுக்கு நம்ம பேசாமல் யூடியூப்பில் ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு போட்டு ஸ்பாட்டிஃபைல ஏதாவது மியூசிக்கை போடலாம். 10 ரீஜனல் லாங்குவேஜஸ் எல்லாம் ஒரு அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆனால் இம்பார்ட்டன் அவங்க மிஸ் பண்ணதாக நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, அந்த ரியர் சீட்டை அவங்க ரீ என்ஜினியரிங் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம் மாடுலர் தான், கொஞ்சம் கூட ரீ என்ஜினியரிங் பண்ணியிருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது மெயின் அவங்க மிஸ் பண்ணது 1.5 என்ஜின் இல்லைன்னா பெட்ரோல் இல்லாட்டி 1.2 ஒரு ஐவிடி. ஐவிடி நம்ம ரீசெண்டி 1.5 செல்டாஸில் ஓட்டணும், அது மேக் சென்ஸ். அதனால தான் நம்ம சொல்லணும், இப்போ டெக்னாலஜி இல்லாத ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட நம்ம போய் இதை டிமாண்ட் பண்ண முடியாது. இதுக்காக மட்டும் ஆர்&டி பண்ணி பண்ணுறது கஷ்டம். இவங்க அசம்பிளில அது இருக்குது, அதை கொண்டு போய் இதில் பிளாங் பண்ணுறது பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. ஆனால் நம்ம இவ்வளோ எதிர்பார்ப்பை மிஸ் பண்ணதை சொன்னோம். ஆனால் கூட இந்த பர்டிகுலர் கார் பார்த்தோம்னா ஒரு பையஸை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணும். இப்போ ஒரு ஹேட்ச்லேருந்து அப்கிரேட் ஆகிறாங்க, ஹியுண்டே ஷோரூமுக்குள்ளே போகிறாங்கன்னு வச்சுக்கேன், அந்த ஷோரூம் எக்ஸ்பீரியன்ஸே வந்து எப்படி இருக்கும்னா, இந்த காரோட அந்த இன்டீரியர் ஃபிட் அண்ட் ஃபினிஷ், அந்த ரிச்சான அந்த 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 புட்டுகுதர் பண்ணியிருக்கிற அந்த இது, ப்ளஸ் அவங்களோட அந்த பெயின் குவாலிட்டி, அந்த இதெல்லாம் பார்க்கும்போது பையிங்கை நம்ம இப்போ பேசின இந்த விஷயங்கள் பெருசாக வந்து பாதிக்கிறது மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அப்டேட்டுக்கு அது வராதது ஒரு குறை. ஆனால் ஒன்று, இப்போ பையிங்கை பற்றி நம்ம பேசினதுனால, இப்போ நம்ம லாஸ்ட் மந்தோட அந்த ரிப்போர்ட் நம்ம இப்போ ரீசெண்டாக இயர் ஆஃப் மந்த் ரிப்போர்ட் நம்ம பார்த்துருக்கோம். அதிலே வந்து ஹூண்டாய் லேக்கிங்ன்றது கொஞ்சம் ஆப்வியஸாக தெரியற மாதிரி தோணலை. ஏன்னா டாடா வந்து செகண்ட் பொசிஷனுக்கு ஜம்பா இருக்கு, மாருதி ஃபர்ஸ்ட் இருக்கு, டாடா செகண்ட் இருந்த ஹூண்டாய் வந்து இப்போ ஃபிளிப் ஆகி டாடா மேலே போயிருக்கு, ஹூண்டாய் கீழே வந்து 42,293 ஹிண்டே தேர்ட் போஸ்ட்டுக்கு வந்திருக்கு, 43,314 வந்து டாடா. அது ஆக்சுவலி எப்படி தெரியுமா, ஹிண்டே வந்து ஃபோக்கஸ் பண்ண ஏரியாஸை இப்போ மற்ற மேனுஃபேக்சரர்ஸும் கவர் பண்ண தொடங்கியாச்சு. ஹிண்டேக்கு பெரிய தலைவலியே இன்னைக்கு கியா தான், அதை நம்ம டினை பண்ணி பண்ண முடியாது. அது என்னன்னா, கியா வந்து ஒரு கிளவர் மேனுஃபேக்சர், நம்ம நிறைய தடவை பேசிட்டு இருக்கோம். அந்த கிளவர் வந்து ஒவ்வொரு தடவையும் ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. எப்படின்னா, நீ இப்போ ஒரு EV6 வந்து நம்ம போய் விசிட் பண்ணோம், அந்த EV6 பார்த்தாலே ஒரு வவ் ஃபேக்டர் இருந்து பார்த்தீங்களா, யாருமே அதை வந்து கண்ணெடுக்க தோணலை. நம்ம என்ன அது ஃபோட்டோஸ் பார்த்தோம் வீடியோஸ் பார்த்தோம் கூட அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகல. ஷோரூமில் போய் இந்த ரேப்பை தூக்குனா அது என்னவோ போல இருக்கு, அந்த சைஸ் அந்த சைஸு அந்த மெட்டீரியல், அதில் ஒரு மேட்டு சில்வரில் ஒரு பெயிண்ட் ஜாபு, அந்த க்ரோம் யூஸ் பண்ணது இல்லாமல் மினிமலிஸ்டிக்காக பியானோ பிளாக்கோட யூசேஜ், உள்ள நீ டேஷ்போர்டை பார்த்தேன்னா அது என்னதுன்னா, அது இப்போ நான் நம்ம அதை ரிவ்யூ பண்ணி நம்ம மோட்டோ ஃபேம் வந்து அதை வாங்கணுன்னெல்லாம் யாருன்னு நான் சொல்லலை. நம்மளும் அதை ரிவ்யூ பண்ணணும்னு ஆசையும் படலை அன்னைக்கு. ஏன்னா அந்த வெஹிக்கிள் வந்து அன்னைக்கு மூவ் பண்ணுற மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அந்த காரை பார்த்தோன்னே கியா ஆஸ் அ மேனுஃபேக்சருக்கு மேலே இன்னும் மரியாதை வருது. பொட்டன்ஷியல் இருக்குன்னா, குளோபல் பொட்டன்ஷியல் இருக்குன்னா ப்ராடக்டை கொண்டு டிஸ்பிளே பண்ணிடுறேன். எங்கள்கிட்ட ஒரு நீஷ் ப்ராடக்ட் இருக்குது, 300 யூனிட்ஸ் வந்து ஃப்ளாக்ஷிப்பாக நாங்கள் வச்சுருக்கோம். 300 யூனிட்ஸ் தானே அவங்க சொன்னாங்க, 300 யூனிட்ஸ் வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட் இவ்வளோ ஒரு 60 லட்சம் ரூபா பட்ஜெட்டு, வாங்குறவங்க வாங்குங்க. ஆனால் இப்படி ஒரு ப்ராடக்ட் எங்கள் லைன் அப்ளைக்கு இருக்குது, கொண்டு நேராக கொண்டு ஃப்ரெண்டில் வச்சுருக்காங்க ஃப்ளாக்ஷிப்பாக. அதுக்கு பேக்கில் இன்னும் 4 கார் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஃப்ளாக்ஷிப்பாக கார்னிவல் இருந்தது, செலிபிரிட்டிஸ் ஆகட்டும் நல்ல பிஸ்னஸ் பீப்புள் ஆகட்டும் போயிட்டு தான் இருக்குது. அது ஒரு ஃபெயில்வரே கிடையாது. ஹைவேல நம்ம கண்டிப்பாக பார்க்குறோம். அந்த கார் புட்டுகுதர் பண்ணி வச்சுருக்கிறோம், நல்லதாக இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மற்ற 3 கார்ஸும் ஸ்டில் வெயிட்டிங் பீரியடில் ஓடிட்டு இருக்கு. இன்றைக்கி நான் காலையில் ஒருத்தர்கிட்ட கேரன்ஸ் பேசும்போது 18 வாரம் வந்து ஒரு மாடல் கேட்குறாங்க, 18 வாரம் வந்து இன்னொரு மாடல் கேட்குறாங்க. அப்போ ஒரு வருஷம் அந்த ஸ்பெசிஃபிக் மாடலுக்கு டிமாண்ட் பயங்கரமாக இருக்குது.
ஹெச்டி எக்ஸ் இல்லை அது வந்து ஹெச்டி எக்ஸ் நம்ம பேசினது செல்டாஸுக்கு. இதில் வந்து ப்ரெஸ்டீஜ் அண்ட் ப்ரெஸ்டீஜ் ப்ளஸ் ப்ரெஸ்டீஜ் அண்ட் ப்ரெஸ்டீஜ் ப்ளஸ் தான் வந்து பயங்கர டிமாண்டில் இருக்கக்கூடிய அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் வேர். அதாவது அவங்களோட பிளேஸ்மெண்ட் எப்படின்னா நாலு ப்ராடக்ட் இப்போ EV6 சேர்த்து வச்சு அவங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு அவங்க எய்ம் பண்ண மார்க்கெட்டை விட இல்லை அந்த மார்க்கெட்டை ஈஸியாக கேப்சர் பண்ணுறாங்க. அங்கே என்ன ஆகுதுன்னா ஹிண்டே அண்ட் கியா ஒன்றுன்னு மக்களுக்கு இப்போ ஒரு இது தெரிஞ்சதுனால ஹிண்டேக்கு தான் அதில் லாஸ். ஆக்சுவலி ஹிண்டேயோட இது கேனிபலைசேஷன் சொல்லி இண்டஸ்ட்ரி லாஜிக்கில் சொல்லுவாங்க, அந்த கேனிபலைசேஷன் இதில் நடக்குது உண்மை சொல்ல போனால் கியா ஷோரூம்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஆமாம், அந்த ப்ரெசன்ஸ் கம்மியாக இருந்ததுக்கப்புறம் கியா வந்து நான் ஒரு ப்ரீமியம் மேனுஃபேக்சரர், மக்களோட பல்ஸ் தெரிஞ்ச ஒரு மேனுஃபேக்சரர் காட்டுது. அந்த பாயிண்டில் இந்த ஃபேஸ் லிஃப்ட் வந்து ஹிண்டேக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேஸ் லிஃப்ட் உண்மையிலே. ஏன்னா டூசான் வந்து ஜெனரேஷன் அப்டேட் அடுத்து வருது, அதெல்லாம் வந்து பெரிய நம்பர்ஸ் கொடுக்காது, அது ஒரு லிமிட்டட் நம்பர்ஸ் தான் விற்கும். கிரெட்டா ஆல்ரெடி நல்ல ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. கிரெட்டா வந்து பேராமெட்ரிக் ஜுவல் டிசைனில் இனி வரும், கிரெட்டாவில் அடாஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரும்னு சொல்கிறாங்க, செல்டாஸில் ஃபேஸ் லிஃப்ட் வரப்போகுது. ஆனால் இந்த வென்னு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராடக்ட். ஆனால் நீ ஹிண்டேயோட i20 பாரு, இன்றைக்கும் ஹாட்டாக ஒரு 10 வருஷம் தாண்டினாலும் அது வந்து அதோட லுக் அண்ட் ஃபீச்சர்ஸ் குறையாது, அது என்ஜின் அண்ட் ஆட்டோமேட்டிக்ஸ் எல்லாமே ஸ்டேபிள், அது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வென்னு டிமாண்ட்ஸ் மோர், அதான் என்னோட பாயிண்ட். வென்னு ஆஸ் எஸ்யூவி நீ பார்த்தனே, இப்போ வென்னு நம்ம ரெண்டு பேரும் போய் பார்க்குறோம், டேனிகிட்ட நம்ம சொல்கிறோம் நாங்கள் வந்து இன்னும் அங்கே வென்னு வாங்க போகிறோம்னா, டேனி சொல்லுவோம் i20 வென்னுக்கும் லெக் ரூமில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, இல்லை அங்கே தான் அந்த ப்ராப்ளம் இருக்குது. அந்த லெக் ரூம் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருந்திருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நெக்ஸான் விற்கிறதுல பெரிய ஒரு ரீசன் பேக் சீட் கம்ஃபர்ட் ஒரு ஈவன் அது கூப்பை லைக் இருக்குது, நம்ம ஹெட்டை மைண்ட் பண்ணி தான் உள்ளே போகணும் வெளியே வரணும்னு இருந்தால் கூட உள்ளே போகிறது கூட போயிடும், வெளியில் வரும்போது கவனமாக வரணும். அது மூணு பேருக்கான விட் ப்ளஸ் லெக் ரூம் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். என்னதான் மாருதி ப்ராடக்ட்ஸ் பிரஸ்ஸாக மேலே மக்கள் வந்து கடுப்ப சொன்னாலும் அந்த காரை போய் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கான சீட் இருக்குது, லெக் ரூமும் இருக்கும். இப்போ கூட புதிய பிரஸ்ஸாவோட ஃபோட்டோஸ் பார்க்கும்போது அந்த டோருக்கு பக்கத்தில் ஒரு குவார்டர் பேனல் இருக்குது, ஒரு ப்ராமிசிங்கான குவார்டர் பேனல். நோ ஆண்டை கேட்டிருந்தேன் ஆனால் இதுலேருந்து 4.2 ஆயிருக்கு, நல்லா பாருங்கள். இதுதான் மற்ற எஸ்கிராஸ் காம்படிட்டர் மாதிரி இருக்குன்னு அன்னைக்கு நம்ம பேசுவோம். ஆனால் அந்த ஃபோட்டோ பார்த்தா இது சாப் பண்ணது மாதிரி இல்லை, அதுதான் அந்த ப்ராடக்டோட ஒரு பொசிஷனு. அதில் வென்னு தான் இப்போ அதில் ஒரு ஒரு கம்ப்ளீட்னஸ் வரல. இது கூட பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஸ்போர்ட் மோட் இதெல்லாம் ஃபேசினேட் பண்ணோம். ஆனால் அந்த பையரை தாண்டி ஒரு பையர் இடையில இருக்காங்க, நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் வேணும், என் வீட்டில் ஒய்ஃப் வந்து ஓட்டும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக் வேணும். அந்த என்ஜின் வந்து இப்போ டர்போ பெட்ரோல் என்ஜின், 3 சிலிண்டர் என்ஜின், இதெல்லாம் மக்களுக்கு இன்னும் டவுட் கொடுக்கக்கூடிய விஷயம். பேலன்ஸ் இல்லை, நாளைக்கு பிரச்சனை வருமா, மைலேஜ் பிரச்சனை இருக்குது. ஆனால் இவங்களோட 1.2 ஆகட்டும் இல்லை 1.5 ஆகட்டும் பெரிய பிரச்சனை இல்லாமல் லைன் அப்பில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு அது வந்து என்ன. என்னோட பாயிண்டில் நான் இன்னும் எதிர்பார்த்தேன், நம்ம எதிர்பார்ப்பு தானே, நமக்கு சில நேரம் சில ப்ராடக்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் பயங்கரமாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டில் ஒரு பெரிய ஒரு இது நம்ம எதிர்பார்த்தும் வரல. ப்ளஸ் வந்து இன்னொரு மெயின் விஷயம்னா நம்ம சொன்ன மாதிரி இப்போ நம்ம எப்போவுமே பேசுகிறோம் மார்க்கெட்டை வந்து நம்ம பேசுகிறப்ப பேசுகிற மாதிரி முன்னாடி மாதிரி நம்ம கன்சல்டேஷன் கால்ஸ் போக நமக்கு அது பயங்கரமாக இன்னும் ஸ்ட்ரைக் ஆகுது. அதாவது முன்னாடி ஒரு 10 கன்சல்டேஷன்ல 2 கன்சல்டேஷன் வந்து ப்ரிப்பேர்டா வந்தா இப்ப 10ல 8 ப்ரிப்பேர்டா வராங்க. அது வந்து நம்ம சொல்லிதாங்கணும் பீப்புள், அதை வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில யாராவது வாட்ச் பண்றாங்கன்னா முன்னாடி பீப்புள் ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு கார் வாங்குவாங்க, இன்னைக்கு உங்க எக்ஸிகியூட்டிவ்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட கண்டென்ட் இருக்கு. எக்ஸாக்ட்லி அந்த அளவுக்கு நான் வந்து சிலவங்கள்டெல்லாம் இவ்வளோ கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இவங்கள்ட்ட நம்ம பேசுறதுக்குள்ளே நான் தண்ணி குடிச்சிடுற லெவலுக்கு நமக்கு ஆகுது. என்ன ரீசன்னா அதனால் அவங்கள குறை சொல்லலை, ஹார்ட் அண்ட் மணி அவங்க போடுறாங்க. அந்த பையிங் டெசிஷன் ஒரு 7-8 வருஷத்துக்கு என்னோடய ஃப்ரெண்ட் ஆகட்டும் என்னோடய கித்தன்கின்னு யாருமே இதை குறை சொல்லக்கூடாது. ஃபேமிலிக்கு கரெக்டான இப்போ ஸ்பேசிங் எல்லாம் உட்காந்து அதை வித்தியாசப்படுத்தி பார்க்குற லெவலுக்கு போய் அதாவது முன்னாடி நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு வாங்க, நான் அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டேன், ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு ப்ரிஃபர்ட் குவெஸ்டின்ஸ் எனக்கு இருக்கு. அதுக்கு இதுக்கு பதில் எனக்கு 4 கார் ஷார்ட் லிஸ்ட்ல 2 கார் அவங்க திருப்பி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இந்த 4 கொஞ்சம் காமன் குவெஸ்டின்ஸ் இந்த 2 சார்ந்து பண்ண ஸ்பெஷல் குவெஸ்டின்ஸ் டெசிஷன் டன் உடனே அவங்க முடிச்சாச்சு. அதாவது நம்ம சொல்றப்ப அது எக்ஸாஜரேஷனா இருக்கு மோட்டோ ஃபேம், பட் மோட்டோ ஃபேம்ல இருந்து அது புதுசா வர மெம்பர்ஸா இருக்கட்டும் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸிஸ்டிங் மோட்டோ ஃபேமா இருக்கட்டும் எல்லாரோட கேள்விகளும் மோஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல தான் போகுது. முன்னாடி மாதிரி சன்ரூஃப் இருக்கா, பட்டன் இருக்கா, அதெல்லாம் போயிடுச்சு, அது நம்மகிட்ட அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்களே டெசிஷனுக்கு வந்துருவாங்க. இப்ப பேசிக்கலி அதாவது டிரைவிங் ஃபீட்பேக் கொடுக்குதா, டிரைவிங் ஃபீட்பேக் நான் அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன், அவர் அந்த ஸ்டீரிங் ஃபீட்பேக்கை பத்தி திருப்பி திருப்பி க்வெஸ்சன் கேட்டு இருந்தார் பாத்தியா. அதோட ரீசன் என்னன்னா அவங்க டெஸ்ட் டிரைவ்ஸை வந்து மீன் பண்ணி டெஸ்ட் டிரைவ் பண்றாங்க. முன்னாடி டெஸ்ட் டிரைவ் எப்படி தெரியுமா இருக்கும், போன உடனே காரோட ஃபீச்சர்ஸை காட்டுவாங்க, காருக்குள்ளே ஏறி உட்காந்த உடனே ஆடியோ சிஸ்டம் சார் இங்கே பாருங்கள் 8 இன்ச் இருக்குது, இல்லை ஆண்ட்ராய்ட் ஆப்பிள் கார் இவரோட சவுண்டு மட்டும் தான் நம்ம கேட்டுருக்கேன், என்ஜின் நாய்ஸ் கேட்காது, என்விஹெச் எப்படி இருக்குன்னு புரியாது, ஏதாவது ஒரு நாய்ஸ் கேட்கணும் வால்யூமை கூட்டி வச்சுருவாங்க.
இன்னைக்கான அந்த வித்தை வந்து விடுபடாது. பிளஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம பர்சனலி சும்மா இந்த பிராண்ட் அந்த மேனுஃபேக்சர் நம்ம ஷோரூமுக்கு வாக் இன் பண்றப்பே நம்ம வந்து நம்ம பர்பஸ்க்கு வாக் இன் பண்றப்பே நிறைய விஷயம்னா ஷோரூம்ல சேல்ஸ்ல இருக்கவங்களுக்கே வண்டியோட வேரியன்ஸோட டிஃபரன்சஸ் நிறைய பேர் அதை கன்ஃபியூஸ் பண்றாங்க அந்த மாதிரி அவங்க அண்டர் ட்ரெயின்டா இருக்கு. அதாவது மக்கள் வந்து இப்ப அவங்க நார்மலி ட்ரெயின்டா இருந்தாங்க ஆனா மக்கள் இப்ப அவங்களுக்கு மேல கண்டென்ட் பார்க்க அதுக்கு மெயினா அந்த டிஜிட்டல் மீடியம் தான். அதுல டிஜிட்டல் மீடியம்ல இன்னைக்கு வந்து நேஷனலி இருக்கக்கூடிய நிறைய ரெப்யூட்டடான பப்ளிகேஷன்ஸோட யூடியூப் மீடியம் ஆகட்டும் ஆகலாம் இல்லாட்டி ரெப்யூட்டட் ஃபாரம்ஸ் இது எல்லாம் தாண்டி இன்னைக்கு ரீஜன் லாங்குவேஜ்ல நம்மள மாதிரி இருக்காங்க எல்லாம் ரீஜன் லாங்குவேஜ்ல பாக்குறாங்க. அப்ப இந்த கம்பாரிசன் ஒவ்வொருத்தரையும் பாக்குறாங்க இதுல இருந்து ஒரு ஆள் மட்டும் இல்லை அதான் விஷயம் ஒவ்வொருத்தரும் இதுல நீ அந்த ஆள் அது சொன்னாரு இந்த நீங்க இது சொன்னீங்க அது எப்படி ஏன் அந்த கன்ஃபியூஷன் வருது அந்த லெவலுக்கு திங்கிங் வந்து அதனால இனி வந்து பழைய கிமிக் பண்ணி ப்ராடக்ட் விற்கவே முடியாது. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு கியா இது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நீட்டா வந்து டிமாண்டுக்கு சப்ளை பண்ணி பிளே பண்ணது. ஆக்சுவலி மாருதி சேஞ்ச் ஆகுது மெயின் ரீசன் அதான். நம்ம எனக்கு தெரிஞ்சு வேக்கப் ஹூண்டாய்க்கு டைம் வந்து எனக்கு டக்குன்னு நம்ம வேக்கப் ஹூண்டாய்க்கு இல்ல நான் வந்து ஏன் இதை வந்து இப்ப நீங்க வந்து ஹிண்டையோட ஃபேன்ஸ் ஆகட்டும் இல்ல ஹிண்டையோட டீலர்ஸோ டீலரோட ஐ மீன் அலைடு எம்ப்ளாயிஸ் அண்ட் சோ அண்ட் சோ அது இல்ல ஹிண்டையோட யாராவது பாக்குறீங்கன்னா ஒரு ப்ராடக்டை நான் பேஷ் பண்றது மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம். ஆக்சுவலி நம்மவே நம்ம என்ன சொல்றோம்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொண்டு வரும்போது அந்த ப்ராடக்ட் டிசர்வ் பண்ணக்கூடிய ஃபேஸ் லிஃப்ட் லெக் ரூப் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருந்திருக்கணும். அந்த ப்ராடக்ட்டில் ஒரு நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் இன்ஜினில் ஒரு ஆட்டோமேட்டிக் இருந்திருக்கணும். ஆல்ரெடி 1.2 கொஞ்சம் ஸ்லக்கிஷ்னு எல்லாருக்குமே தெரியும். சாண்ட்ரோ ஃபெயில் ஆனதுக்கு மெயின் ரீசன் அந்த 1.08 ஆனால் 1.1 லிட்டர் 1.1 லிட்டர் ஆன எப்சிலான் என்ஜின் தான் உள்ளது எல்லாருக்குமே தெரியும். அந்த மிட் ரேஞ்ச் 3-4 சாண்ட்ரோ வச்சுருக்கிறவங்க இதை சொல்லுவாங்க 3-4 போகும்போது அந்த கியர் சேஞ்ச் ஆனதே நமக்கு ஃபீல் ஆகாது. அடுத்த கியர் போகும்போது தானே அந்த புஷ் கிடைக்கும். நம்மளோட ஃபஸ்ட் வீடியோவிலே நான் அதை சொல்லியிருந்திருப்பேன் பயந்து பயந்து சொன்னால் அடுத்த வண்டி தருவாங்களா தர மாட்டாங்க அன்னைக்கு முதல் வீடியோவில் ஃபஸ்ட் ரிவ்யூ இதுதான் ரீசன். அப்போ இந்த 1.2 மேலே வந்து ஒரு எஸ்யூவியை வந்து மக்கள் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்கும். ஆனால் 1.5 அவங்கக்கிட்ட சூப்பரான ஒரு இன்ஜின் இருக்குது. ஆனால் செல்டாஸில் நம்ம ஓட்டும்போது அது சிட்டுக்கு எப்படி சூப்பராக இருக்குது தெரியுமா? அதை வந்து கொஞ்சம் டவுன் டவுன் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 90 PS அதை கொண்டுடலாம். அது சொன்னது அவங்களுக்கு வந்து குளோபல் எக்ஸ்பர்டைஸ் இருக்குது எல்லாமே எல்லாமே பண்ணி. ஏன்னா இப்போ நீ வந்து 1.5 டீசலை பார்த்தேன்னா வென்யூவில் 100 PS வச்சுருக்காங்க, கரெக்டாக 115 PS வச்சுருக்காங்க. அப்போ அதை நமக்கு பண்ண முடியும். அதனால தானே பண்ணி தானே வச்சுருக்காங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இது ஒரு கம்ப்ளீட்னஸ் வரல. இந்த ஃபியூச்சர் ஃபோக்கஸ்டாகவும் இந்த கிம்மிக் எல்லாம் வச்சு நம்ம இனிமே வந்து ஃபோக்கஸ்டாக நிற்க முடியாது. காம்படிஷன் வந்து கொஞ்சம் கூட டஃப் ஆகிட்டு இருக்கு. காம்படிஷனில் ஸ்பேஸ் வருமா நம்ம காம்படிட்டர்ஸை வந்து சிட்ரான் C3 அந்த ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி லுக்ரேட்டிவ் செக்மெண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி பையர்ஸுகளில் அந்த கேட்டகரைசேஷன்ஸ் இருந்தாலும் பையர்ஸ் ஆஸ் பார்க்கும்போது கரெக்டாக வென்யூ சிட்ரான் அந்த அந்த ஃபீல்டில் யாரெல்லாம் இருக்காங்க இப்போ சிம்லராக இருக்கு ஒரு 5 வண்டி எது இருக்கு இல்லை இதில் எப்படி தெரியுமா? சிட்ரான் வந்து நம்ம ஆல்ரெடி அம்பாசிடரோட பாட்காஸ்ட்ல வந்து சிட்ரானோட அந்த ஆரிஜின் இந்தியாவில் வந்தது ஆரிஜின் இல்லை இந்தியாவுக்குள்ள வந்து அவங்களோட ஆப்ரேஷன்ஸை தெளிவாக பேசிட்டோம். யாராவது நம்ம மோட்டோ ஃபேம் பார்க்கலன்னா நான் டைமை வேஸ்ட் பண்ணல அதை ஜஸ்ட் வந்து நீங்கள் அம்பாசிடரோட பாருங்க. இப்போ சிட்ரானுக்கு ஒரு ஆல்ரெடி C5 ஏர்கிராஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அந்த ப்ராடக்ட் நம்ம டெஸ்ட் நம்ம ரிவ்யூ வந்து நீங்கள் பார்க்கலன்னா அந்த டெஸ்ட்டை லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போடுவோம் பாருங்க. ஃப்ளையிங் கார்பெட்டுன்னு அதுக்கு ஒரு சஸ்பென்ஷன் வச்சுருக்காங்க. ப்ரோக்ரஸிவ் ஹைட்ராலிக் குஷன்ஸ்னு அதுக்கு அந்த டெக்னாலஜி அவங்க ரெஜிஸ்டர் ட்ரேட்மார்க் பண்ணியிருக்காங்க, குளோபலி பேட்டன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அது வந்து ஃப்ளையிங் கார்பெட்டு தான். நம்ம நிறைய கார்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோம், லக்ஷரி கார்ஸ்லேயும் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்படி ஒரு கம்ஃபர்ட்டை வந்து யாருமே ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம். அப்படி வாங்கி வச்சிருக்கிற அந்த கார் அப்படி ஒரு அந்த நம்ம அந்த காரோட எஃபெக்ட்டு தான் அந்த ஸ்பீட் பிரேக்கரோட ஷார்ட்டை வந்து டேனி திருப்பி வந்து அதை எடுத்தது. அது வந்து அவங்களோட அதுக்கு ஒரு ஸ்டோரி வேறு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக அவங்க காங்கிரீட் ரோட்ஸ் தான். அவங்க இப்போ ஜெர்மனி அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் நிறைய இடத்துல வந்து காங்கிரீட் ரோட்ஸு. இந்த காங்கிரீட் ரோட்ஸ் எல்லாமே வந்து டேங்க் ஓடி டேமேஜ் ஆகிருக்கு. அப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த ரோடை ரெடி பண்ணுறதுக்கு பட்ஜெட் இல்லை. சிட்ரன் பார்த்தது நம்ம என்னத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணணும், நம்ம காரோட சஸ்பென்ஷனை ரெடி பண்ணுவோம்னு சொல்லி அதை அவங்க வந்து மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணாங்க. அப்போ C3 மேலே எனக்கு ப்ளஸ் நோவா என்கிட்ட அன்னையிலேருந்தே கேட்டுட்ருக்கு இதே சஸ்பென்ஷன் அந்த காரில் கிடைக்குமா? ஏன்னா C3 மாதிரி ஒரு கேமரா ஃபிளாக் இல்லாத ஒரு டெஸ்ட் காரை உலகத்தில் யாருமே பார்த்துருக்க மாட்டேன். சும்மா சட்டை இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து பிப்ரவரியில் சென்னை போகும்போது நம்மளும் வீடியோ எடுத்தோம்.
என்னன்னா ஓ நம்ம இப்போதான் நம்ம அப்போதான் சிட்ரானை நம்ம நேக்கடாக பார்த்தோம். அந்த டைம்ல நிறைய பீப்புள் வந்து நம்ம மோட்டோ ஃபேம் நமக்கு நிறைய போட்டோஸ் அனுப்பியம்ல இருக்கு போட்டோஸ் என்னன்னா தமிழ்நாடு ஃபுல்லா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அதாவது ஒரு மார்க்கெட்டிங்கா அதை யூஸ் பண்ணாங்க. இதுதான் எங்களோட புதுசா இது என்னது இது சீட்டு எல்லா தடவை எப்பவும் பார்க்கக்கூடிய அந்த டியூவல் ஆன டிஆர்எல் நம்ம பார்ப்போம், அந்த மல்டி கலரை பார்ப்போம். அதனால அந்த காருக்கு மேல நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா அது வந்து ஒரு அந்த ப்ரொக்ரெசிவ் சஸ்பென்ஷன் அது ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா பெரிய ஜேர்னல்ஸுக்கு ஜேர்னலிஸ்ட்டுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க கோவாவில், நம்மளை இது எப்போ கூட போகிறாங்கன்னு தெரியல. அவங்களோட ரிவ்யூஸ் வந்து அவுட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். அது வரட்டும், வந்த அப்புறம் நம்ம அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சஸ்பென்ஷன், அவங்களோட ப்ரைமரி சஸ்பென்ஷன். இந்த இவங்க அப்பெல்லாம் நம்ம பேசிட்டு வந்தது C5 ஏர்க்ராஸ்ட் வந்து ஒரு நீஷான ப்ராடக்ட், அது வந்து லிமிட்டடான சேல்ஸை தான் கொடுக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த பிராண்டுக்கு மேலே ஒரு இம்ப்ரெஷன் வந்தாச்சு. வெறும் 10 இடத்துல தான் அவங்க டீலர்ஷிப்பை இந்தியா ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இப்போ நமக்கு நியரஸ்ட்னா கொச்சி அண்ட் சென்னை மட்டும்தான், வேறு இடையில எங்கேயுமே அந்த அவங்களோட டீலர்ஷிப் அண்ட் சர்வீசஸ் இல்லை. இனி வந்துடும், இப்போ தான் 19 சிட்டிஸுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நான் நியூஸ் பார்த்தேன். இது வந்து வரும்போது இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பீப்புள்கிட்ட காமனாக போய் சேரக்கூடிய ஒரு வால்யூம் ரன்னர் வேணும். வால்யூம் ரன்னர் இல்லாமல் ஒரு டீலரை ஹாப்பியாக வைக்க முடியாது. அப்போ டீலருக்கு கமிட்மெண்ட்டே எப்படின்னா, நாங்கள் இப்போ நீஷ் ப்ராடக்டை தர்றோம், நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து வால்யூம் புல்லராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது C3 வர்றாங்க. ஏன்னா அந்த சப் காம்பாக்ட் SUV, அந்த மைக்ரோ SUV செக்மெண்ட், டாடா பஞ்ச், மாருதியோட இக்னிஸ், மேக்னைட் கைகர், இதுக்கு போட்டியாக தான் இப்போ KE1W நம்ம லிஸ்ட்டில் எடுத்துட்டோம். இதுக்கு போட்டியாக தான் இது வருது. இப்போ இது நீ சொன்ன மாதிரி வென்னுவோட சேல்ஸே லைட்டாக டென் பண்ணோம், அப்படியே வந்து எல்லாரையும் பார்த்துட்டு போவோம். இப்போ நீ வந்து நெக்ஸான் எல்லாம் அதை டிஸ்டர்ப் பண்ணனா, நெக்ஸான் கஸ்டமரை வந்து நீ பேக் சீட்டில் ஸ்பேஸ் அண்ட் பில்டு அந்த ஒரு கான்செப்டில் இதையெல்லாம் போய் நம்ம தொட முடியாது. ஆனால் வென்னுவை லைட்டாக டச் பண்ணோம். கிளவராக தான் இந்த ப்ராடக்ட் இவங்க கொண்டு வர்றாங்க. ஏன்னா ஒரு CC26 நம்ம முன்னாடி பேசின அம்பாசிடருக்கான அந்த செதான் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி அது பெருசாக ஒன்றும் பண்ணியிருக்காது. அவங்க முதல்ல செதான் வர்றதா தான் அவங்க பிளான் இருந்தது, ஆனால் இதை கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த கார் வந்து பார்த்தா குளோபலி என்ன இருக்குதோ அதுதான் இங்கே இருக்குது, டிஃப்ரென்சஸ் எதுவுமே இல்லை. வெளியே வந்து அந்த டியூவல் டிஆர்எல்ஸ் வந்து நல்லா இருக்குது, அவங்களோட அந்த டியூவல் அந்த லோகோ உள்ள அந்த கிரில் அது எல்லாமே ப்ராமிசிங்காக இருக்குது. கார் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது, அதை பார்க்குறதுக்கே அர்த்தமே இல்லைன்னு வேற யாரும் அந்த பீரியட்ல காப்பி பண்ண கூடாது. அதுதான் இவங்க என்னன்னா, இதுதான் எங்க டிசைன், இதுதான் எங்க ப்ராடக்ட். ஜூலைல நாங்க லான்ச் பண்றது வரைக்கும் நீங்க எல்லாரும் பார்த்துட்டே இருங்க, தமிழ்நாடு ஃபுல்லா ஓட்டிட்டு இருந்தாங்க. இதுதான் அது கூட அவங்களுக்கு பாசிட்டிவ் மார்க்கெட்டிங் தான், செலவில்லாத மார்க்கெட்டிங். எப்படி பார்த்தாலும் ஓடிட்டு தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் கேமோஃப்ளாக்கோட தான் வந்தது, பிறகு கேமோஃப்ளாக் இல்லாம வந்தது. நம்ம நம்மளோட மோட்டா ஃபார்ம் ஒருத்தர் வந்து நம்ம நாகர்கோவில்ல நம்ம மார்னிங் ஸ்டார் காலேஜ் தாண்டி வரும்போது அந்த ரெண்டு குளத்தோட ரெண்டு சைடு இருக்குல்ல, அங்கிருந்து போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தாரு. அது யார் தெரியுமா, நெக்ஸாவில் ஒர்க் பண்ண நம்ம அருணாச்சலம் பிரதர், அவர் எனக்கு அனுப்பியிருந்தார் அன்னைக்கு. அது வந்து கேமோஃப்ளாக் இல்லாமல் தான் ஓடிட்டு இருந்தது. அப்போ இவங்க ஸ்ட்ராட்டஜியே இதுதான். இப்போ கம்மிங் டு டைமென்ஷன், இது வந்து நான் டைமென்ஷன் இங்கே நோட் பண்ணியிருந்தேன், 3.3981 mm, ரொம்ப கம்மியெல்லாம் இல்லை, 3995 mm தான் சப் 4 மீட்டரில் உள்ள மற்ற எல்லாரும் சின்ன வேரியேஷன் தான். இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்குது, பட் அந்த செக்மெண்ட்டே லைட்டாக தொடுற மாதிரி இருக்கு. அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, மற்றவங்க எல்லாருமே பேக்கை வந்து கஷ்டப்பட்டு சாப் பண்ண ஃபீலிங் இருக்கும். ஃப்ரெண்டில் பெரிய கார், பேசஞ்சர் கேபின் கொஞ்சம் பெருசு, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும். இப்போ நீ XUV 3W பார்த்தா தெரியும், வென்னுவோ நம்ம பார்த்தா தெரியும், சோனட்டை பார்த்தா எவிடண்டாக தெரியும், சோனட்டுக்கு எங்கே மிச்சம் எங்கேன்னு நம்ம கேட்க தோணும் அந்த பேக்கில். ஆனால் இது அப்படி தெரியாது, இது ஒரு ரைஸ்டு ஹேட்சாக தான் தெரியும். ஃப்ரெண்டு ஓவர் ஹேங் ஆகட்டும், ரியர் ஓவர் ஹேங் எல்லாமே, ஓவர் ஹேங்குன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த வீலுக்கு அந்த பக்கம், வீலுக்கு இந்த பக்கம் அந்த போர்ஷன் வந்து அந்த ப்ரொப்போர்ஷன் கேட்டால் நமக்கு தெரியும். அதுதான் இந்த சப் 4 மீட்டர். இப்போ நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்கலாம், நீங்கள் இந்த ஏன் ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தா, இந்த அந்த அந்த லுக்கு தான். இதை வந்து அவசரப்பட்டு இது வரைக்கும் பண்ணும்போது என்ஜினியர்கிட்ட இல்லை நாங்கள் 4 மீட்டரில் முடிக்க போகிறோம்னு சொன்னோன்னா வெட்டின ஃபீல் இது கொடுக்கல, பேலன்ஸ்டு இருக்குது. அதுதான் அந்த காருக்கான அந்த டைனி டைமென்ஷனில் அந்த லுக் அண்ட் ஃபீல் கொடுத்ததே அதுதான் ரீசன். கம்ப்ளீட்டாக தோணுது, கம்ப்ளீட்டாக தெரியுது. வீல் பேஸ் அங்கே தான் நம்ம இப்போ பேசுகிறதுலே அர்த்தம் இருக்குது, 2540 mm
டாடா பஞ்சை உடைக்கும் பெருசு, இக்னிஸை உடைக்கும் பெருசு, கூட வென்னு அண்ட் நெக்ஸான் அண்ட் சோனட் வரைக்கும் பெருசு. இங்கே தான் என்ஜினியரிங்கே இருக்குது. இதை தான் நம்ம இன்னைக்கு பேச வேண்டிய டாபிக். ஓகே, நம்ம ஆக்சுவலி இக்னிஸை கூட நம்ம இது பண்ணியிருந்தது அவ்வளோ கொடுத்துருக்காங்க செக்மெண்ட்டில். வீல் பேஸ், வீல் பேஸ், வீல் பேஸ், வீல் பேஸ். இங்கே என்னதுன்னா, நம்ம இப்போ பேசினோம் பார்த்தியா, வீல் பேஸை என்ஜினியரிங் பண்ணுறதுலாம் இவங்க விஷயமே இருக்குது. இப்போ இவ்வளோ தூரம் வீல் பேஸ் இருக்குது, வெஹிக்கிளோட லென்த் இவ்வளோன்னு வச்சுக்கேன், லென்த் இருக்குன்னா வீல் பேஸ் இந்த பக்கம் வரைக்கும் வரும். இப்போ உள்ள உனக்கு கேபினில் ஸ்பேஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதை தான் உள்ளே பார்த்துருப்போம். ஃப்ரண்ட் சீட்டெல்லாம் நீ பார்த்தேன்னா அது வந்து ஓரளவுக்கு நல்ல சீட்ஸாக தான் இருக்குது. ரியர் சீட்டில் நான் வந்து நம்ம ரேணுகா மேம், அந்த ஆட்டோ காரில் ரேணுகா மேம் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதில் யாருலன்னா மிஸ்டர் சிரீஷ் உட்கார்ந்துருந்தார், கூட வந்து ஆஷிஷ் உட்கார்ந்துருந்தார், இதுக்கு இந்த பக்கம் இன்னொருத்தர், எனக்கு அவரை பெருசாக பழக்கம். மூணு வெல் பில்ட் அடல்ஸ் உட்கார்ந்துருந்து சிரிச்சிட்டு இருந்த ஃபோட்டோ இருந்தது. மூணு பேரும் ஒரு ஷோல்டருக்கு மேலே ஒரு ஷோல்டர் வந்து ஓவர்லேப் ஆகலை, மூணு ஷோல்டர்ஸும் யூனிஃபார்மாக தான் தெரிஞ்சுது. அப்போ அங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. இங்கே தான் அந்த அது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நெக்ஸானை உடைக்கு வீல் பேஸ் பெருசு ஒர்க் பண்ணியிருக்கேன் அங்கே தான் விஷயம் இருக்குது. இனி இதுக்கு கூட ப்ரோக்ரெசிவ் குஷன் கூட வந்ததுன்னு வச்சுக்கேன், உண்மையில எனக்கு என்ன ரெண்டு குறைஞ்சிருக்கலாம் இல்ல ரெண்டு கூடி இருக்கலாம். இப்போ கூட இந்த இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இவங்களோட கான்செப்ட் என்னன்னா, பீப்புள் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, டீலர் கிட்ட அவ்வளோ ஸ்டாக் இருக்கு. இங்கே பாரு, லைவ் ஃபீல் ரெண்டே ரெண்டு பேர். லைவில் உனக்கு வந்து 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டடும், ஃபீலில் வந்து டர்போ. லைவ் ஃபீல்லே 1.2 வரும், டர்போ வந்து ஃபீலில் மட்டும் 1.2 டர்போ. இங்கே தான் இவங்களோட பிளேயை வந்து நான் கண்டிப்பாக பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின்னு சொல்லக்கூடியது நம்ம பீப்புளோட ரிக்குயர்மெண்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் ஆகிடுச்சு. ஏன்னா ரிஸ்க் எடுக்க விரும்பல, எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் கார் பையிங், த்ரீ சிலிண்டர். ஏன்னா நிறைய பேர் பயப்படுத்தி தான் கார் பையிங்கை பற்றி பேசியிருப்பாங்க, எனக்கு வந்து த்ரீ சிலிண்டர் வேணாம், எனக்கு வந்து ஃபோர் சிலிண்டர் வேணும். த்ரீ சிலிண்டராக இருந்தால் கூட நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் இருந்தால் நான் வாங்கிடுவேன், பிரச்சனை இல்லை. த்ரீ சிலிண்டர் டர்போ வேணாம் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இந்த கார் வந்து மேக் சென்ஸ். இதுதான் இந்த காரோட இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கூடிய இன்ஃபர்மேஷன். மேனுவலில் 6-speed வந்து, ஆக்சுவலி இதில் எப்படின்னா 1.2 நேச்சுரல் ஆஸ்பிரேட்டடுக்கு 5-speed மேனுவல் ப்ளஸ் 110 PS வந்து 7-speed DCT வருது. நான் அந்த ஃபோட்டோ கரெக்டாக பார்த்தேன்னா 6-speed மேனுவல் இருக்குன்னு நினைக்கிறேன். 6-speed வந்து அந்த டர்போவில். ஆனால் இங்கே நான் இன்டர்நெட்டில் பார்க்கும்போது 5-speed மேனுவல் இருந்துச்சு. ஆனால் இந்த ஜேர்னஸுக்கு ஓட்டோ கொடுத்துருக்கக்கூடிய கார்ஸ் வந்து 6-speed மேனுவல். இதில் 5-speed அதில் ஆ 6-speed கூட அந்த ஃப்ளெக்ஸ் வீல் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசிடி டாப் அண்ட் வேரியண்ட்டில் மட்டும்தான் அலாய் வீல்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அப்போ அதில் ஒரு விஷயம் நம்ம என்ன ஹிண்டாக எடுக்கணும்னா, காஸ்டிங் ப்ரைசிங் வந்து காம்படிட்டிவ் இருக்கு. உண்மையிலே போதும் காஸ்ட் கட்டிங் கரெக்டா சாதாரண காஸ்ட் கட்டிங் வந்தப்ப அந்த இடத்துல நம்ம இவ்வளவு பேசணும். சோ எப்போ நம்ம பிரெடிக்ட் பண்ற மாதிரி எப்படி பிரைஸ் பண்ணுவாங்க, பிரைசிங் எதுல இருந்து இது வரைக்கும் இருக்கும், நம்ம எப்போ சொல்றது ஓரளவுக்கு அப் டு அப் கரெக்டா வரும். ஒரு 6.99 வந்து பேஸ்னா இது ரெண்டு வேரியன்ட் தானே, அப்போ 6.99க்கு ஒரு வேரியன்ட், அப்புறம் வந்து டிசிடி வந்து ஒரு 8.9 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். 6.9 அதாவது 7 lakh 1.2 இவங்களோட அந்த லைவுக்கு நான் அப்படிதான் மனசுல நினைச்சேன். கொடுத்தா கூட அந்த காருக்கு அந்த சஸ்பென்ஷன் ஒர்த்துன்னா எப்படினாலும் அந்த ஒரு கம்ப்ளீட்னஸ். இப்ப பஞ்சு பார்த்தா அந்த பேக் வந்து சாப் பண்ணிருந்தாங்க ஒரு இது. ஆனா இது வந்து அந்த லுக் வைஸ் ஆமா, அதுதான் அந்த என்ஜினியரிங். ஒரு என்ஜினியர் கிட்ட நீ ஒரு எஸ்யூவியா 4 meter பண்ணுன்னு சொல்லும் போது, அந்த எஸ்யூவியோட ஸ்டாண்ட்ஸ், அந்த ஹைட், அந்த பெரிய டயர் சைஸ் அப்படின்னு சொல்லும் போது ரியர் வந்து ஒரு லைபிலிட்டியா வந்து முடியும். அதே இது நீ ஒரு மைக்ரோ எஸ்யூவியாக தான் பண்ணணும், அதை வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கணும். வீல் பேஸ் இவ்வளோ பெரிய ஒரு வீல் பேஸ் இருக்குது, அவங்களுக்கு இன்னும் வேலை ஈஸி. ஸோ இதுதான் லாஜிக். அந்த பேக் சீட் கொஞ்சம் அப்ரைட்டாக இருந்தால் கூட சஸ்பென்ஷன்லாம் அவங்க அதை கவர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட பாயிண்ட்லேயே மூணு அடல்ட்ஸுக்கு உட்கார்றதுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு அது காட்டுதுனாலே அந்த கார் மேக் சென்ஸ்.
இன்னொன்று ஃப்ரண்டில் அந்த ஸ்டியரிங் அந்த லோகோக்கே ஒரு வேல்யூ தெரியும். அந்த ஸ்டியரிங்கே ப்ரீமியம் ப்ரீமியமாக இருக்குது. டேஷ்போர்ட் ஃபுல்லாக ஃபுல்லாக ப்ரீமியம். அதுதான் அந்த பையிங்கில் மனுஷனை வந்து இப்போ ஏன்னா இன்றைக்கி ஒரு ப்ராடக்டை வந்து நீ இப்போ எப்படின்னா ப்ராடக்ட்டுக்காக பிளான் பண்ணும்போதே காஸ்டிங் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். காஸ்டிங்கை வந்து அதை இம்பார்ட்டன்ட் நம்ம வேலு சார் அன்றைக்கி சொன்னார். அந்த விஸ்டியானோட இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டத்துக்காக ஒரு வருஷம் மகேந்திரா ஃபினான்ஸுக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம். எக்ஸ்யூவி 700 விற்கணும்னா எங்களுக்கு இது வேணும், குழந்தை அடம் பிடிக்கிறத மாதிரி வாங்கணும்னு சொன்னார். ரீசன் என்னென்னா பையரை அட்ரினாக்ஸ் வந்து எக்ஸ்யூவி 700க்கு பெரிய மைலேஜ் கொடுத்தது. ஏன்னா அட்ரினாக்ஸ் யூனிட் வந்து மக்களை கவர்ந்தது. அதே மாதிரி அந்த டேஷ்போர்ட் ப்ரீமியமாக இருந்தால் தான் சிட்ரானுக்குன்னு ஒரு குவாலிட்டி இங்கே வரும். அந்த ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட்டு பேக் சீட்டோட அந்த திக்னஸ் எல்லாம் இவங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணால் கூட என்ன பண்ணியிருப்பான்னா ப்ரீமியம் ப்ரீமியம்னஸ் வந்து விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது இப்போது சிஃபே ஏர்க்ராஸ் வந்து அந்த ப்ரைஸில் இருக்குது, அந்த ப்ரீமியம்னஸ் மொத்தத்தில் இருக்குது. இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக இருக்க வேண்டிய விஷயத்த ப்ராக்டிக்கலாக வச்சுட்டு அட் த சேம் டைம் ஏஸ்தட்டிக்காக வந்து வண்டி இஸ் கம்ப்ளீட்லி ப்ரீமியம். நான் வந்து அந்த பவர் விண்டோட பட்டன்ஸ் வந்து ஹேண்ட் பிரேக் பக்கத்தில் பார்த்தேன். அந்த ரியரோட பவர் விண்டோ பட்டன்ஸ் ஆகும். அதெல்லாம் இவங்களுக்கு காஸ்ட்டை வந்து பயங்கரமாக குறைக்கும். அது வேறு பவர் விண்டோ வைக்க மோட்டர்லாம் அங்கே இல்லைன்னா அந்த ரியர் டோரோட பேடை வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியும். அப்போ இன்னும் கொஞ்சம் லெக் ரூமு அந்த ஸ்பேஸை கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ண முடியும். நிறைய இன்ஜினியரிங்க்கு ஸ்கோப் இருக்குது. ஸோ நமக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராப்பர் ரிவ்யூ அவுட் ஆனதுக்கப்புறம் இல்லை நம்ம ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்டென்சிவாக கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து என்னென்ன 1.2 வந்து அவங்களோட வந்து இந்த என்ஜின் 82 PS என்ஜின் வந்து மாருதியோட K12 அதே மாதிரி இப்போது 1.2 ரெவோட்ரான் டாட்டாவோடது 3 சிலிண்டர் இந்த மாதிரி என்ஜின்ஸ் கூட தான் அந்த கேட்டகரைஸில் வரும். அதில் இவங்களோட டிரைவபிலிட்டி மட்டும் லோவர் ரெண்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. டர்போ பெட்ரோலுக்கு மக்கள் போகாமல் இருக்கிற அளவுக்கு இந்த 5-speed மேனுவல் வந்து ஓகேன்னு மட்டும் ஒரு இம்ப்ரெஷன் கிடச்சிது. அந்த 7 lakh பட்ஜெட்டுக்கு இவங்களால் வந்து பேஸ் மாடலை கொண்டு வர முடியும்னா ஸ்டீல் ப்ரைஸ். ஆமாம், இல்லை வேகனாரோட காம்படிஷன்லாம் வருது. இது ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட். நான் 7 lakh சொன்னது 7.49 ஆனாலும் இந்த ப்ராடக்டோட சஸ்பென்ஷனுக்காக ஒர்த்து தான். ஆனால் இன்னொரு எகெயின் நம்ம ஃப்ளிப் சைட் சொல்லும் ஃப்ளிப் சைடும் நம்ம பேசலாம். ஆக்சுவலி இப்போ நம்ம பாசிட்டிவ்ஸ் பேசுகிறோம். பை சான்ஸ் ஃப்ளிப் சைடு இவங்க அந்த சஸ்பென்ஷனை மட்டும் இவங்க பை சான்ஸ் அது இங்கே பிளேஸில் இல்லைன்னா அது இவ்வளோ இம்பாக்டாக அவங்களோட கோர் அது ஐடென்டிட்டி அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு. இல்லை சஸ்பென்ஷன் அந்த ப்ரோக்ரெசிவ் குஷனோட அந்த டெக்னாலஜி அப்படி இருக்காது. இந்த செக்மெண்ட்டுக்கு பெஞ்சிங் ட்யூன் பண்ணியிருப்பாங்க. அது பண்ணாமல் சிட்ரான மக்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கல்ல. அதுக்காக கொண்டு போய் பேஸ் மாடல் 9 லட்சம் டாப் அண்ட் 11 லட்சம் ரூபான்லாம் வைக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ தூரம் யோசிக்காமல் இன்றைக்கி ப்ரைஸ் பண்ணோன்னா இப்போ ப்ரைஸிங் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி இங்கே வெளியே போய் கேஸ் ஸ்டடியெல்லாம் பண்ண வேண்டாம். எக்கோஸ்போர்ட் அதுக்கப்புறம் எக்கோஸ்போர்ட் லான்ச் டைமில் அதுக்கப்புறம் நீ பார்த்தேன்னா இடையில நிறைய இருக்குது. ஆனாலும் நான் டக்குன்னு சொல்கிறதுல மேக்னைட் கேரன்ஸ் இன்றைக்கும் காலையில் ஒருத்தர் வந்து கேரன்ஸ்க்காக ஜெர்மன்லேருந்து பேசினார். காரன்ஸ்க்காக தான் பேசினேன். அதோட இன்னொரு இந்த ஃப்ளிப் சைடும் அதாவது ப்ரைசிங் எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுது, ப்ரைசிங்னால நல்ல பொட்டன்ஷியல் ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி கிக் ஆஃப் ஆகுதுன்றது நம்ம அதுக்கு ஆல்கசார் ஒரு எக்ஸாம்பிள். அதில் எனக்கு ஆல்கசார் வந்து கிரெட்டா உடைக்கும் கண்டிப்பாக நல்லா பிடிக்கும். கிரெட்டாவில் நான் வந்து நெகட்டிவ்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஆல்கசாரில் அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. ப்ரைசிங்னால வந்து ஆல்கசார் ஃப்ளிப் ஆச்சு. ஸோ இதை அவங்க ப்ராப்பராக பிளேஸ் பண்ணுவாங்க நம்ம நம்புகிறோம். வண்டி வந்து ரிவ்யூஸ் இன்னும் எம்பார்கோ வழியே வரல, ரிவ்யூ எம்பார்கோக்காக வெயிட்டிங். ஆக்சுவலி இந்த கார் வந்து அந்த ஒரு குட்டி காராக இருந்தாலும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, எஸ்தெட்டிக்கலி ப்ளீசிங்கா இருக்கு, உள்ளே பயங்கரம் உள்ளே நல்லா. ஓட்டுனவங்க என்னன்னு சொன்னா இப்போ இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் வாங்குறவங்க ஒரு ஒரு செட் ஆஃப் பையர்ஸ் இருக்காங்க பாரு. அவங்க கிட்ட ஒரு இனோவா இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு ஃபார்ச்சுனர் எஸ்யூவி ஹெக்டர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார் வந்து லாங் ரேஞ்ச் போறதுக்காக வச்சிருப்பாங்க. வீட்டில் அவங்களுக்கு சிட்டி ரன் ப்ளஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி லேடிஸ் எல்லாம் ஓட்டுறதுக்காக ஒரு பீட்டர் கார் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாருதி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பேசிக்காக தெரியும் அவங்களோட இதுக்கு. அவங்க எல்லாம் இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அந்த ஒரு மார்க்கெட் வந்து ஓப்பன் அப் ஆகும். அதையும் தாண்டி இவங்க கரெக்டாக ப்ரைஸ் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் டைம் கார் பையர்ஸ் இதை அட்ராக்ட் பண்ணும். அதுவும் ஒரு மெயின். ஏன்னா ஏன் இந்த செக்மெண்ட் அவங்க சூஸ் பண்ணாங்கனாலே சிட்ரானா காமன் மேன்ட்ட கொண்டு போகணும். காமன் மேன்ட்ட கொண்டு போகும்போது காமன் மேனுக்கு கொடுக்க முடியாத ப்ரைஸுக்கு வந்து இதை கொண்டு வர்றதுல அர்த்தம் இல்லை. அப்போ அதுதான் அந்த பாயிண்ட் அதில். ஸோ சிட்ரான் C3 வந்து ப்ராப்பராக ஒரு ப்ரைசிங்கில் ப்ரைஸ் பண்ணாங்கன்னா இது வந்து இன்னொரு நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி அந்த கியா ஒரு என்ட்ரி எடுத்து வச்சது மாதிரி சிட்ரான் வந்து மறுபடியும் ஒரு என்ட்ரி எடுத்து வைக்கும். ஒரு பாயிண்ட் கூட நம்ம இதில் கண்டிப்பாக சொல்லணும். இந்த ப்ராடக்ட் வந்து அங்கே வந்து ஒரு
ஒரு ஒரு ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுச்சுன்னா மற்ற காம்படிஷன் சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் அவங்களோட அடுத்த ப்ராடக்ட்ஸை வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அது ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் வரும். இப்போ நீ காரன்ஸ் வந்து அங்கே வந்து ஒரு 10-20 லட்சம் ரூபாய்க்குள்ள அத்தனை பேரும் ஒரு குழப்பு குழப்பி விட்டாச்சு. இல்லை அதுக்கு ரீசன் வந்து நான் நம்ம ஆன்சன் கிட்ட நான் அதை பேசிகிட்டு இருந்தேன். நம்ம போஸ்ட் வந்து நம்ம போட்டிருந்தோம்ல, அந்த போஸ்ட்டுக்கான அந்த கண்டென்ட்டை வந்து நாங்கள் டிசைன் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து வருத்தமாக இருக்குது. இங்கே பாரு, ஹேஷ்பேக்கோடது 43.4% வந்து ஹேஷ்பேக் வந்து கம்மியாக இருக்கு. இல்லை ஹேஷ்பேக்கோடது வந்து 43.4%. எஸ்யூவியோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 35.2%. இந்தியாவில் அப்படி ஹேஷ்பேக் குறைஞ்சிட்டே வருது. நீ அங்கே செதான் மார்க்கெட்டை பாரு, 5.2% ஆயிடுச்சு. அப்போ இந்தியா, நான் வந்து நம்மளோட பழைய நிறைய கார் ரிவ்யூஸில் வந்து இன்ட்ரோ ஷார்ட்டில் இதை சொல்லுவேன், இந்தியன் கார் மார்க்கெட்டு வந்து ஹேஷ்பேக்ஸோட கார் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். அதில் இப்போ ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி, இனி கடைசியில் இன்னைக்கு செதான்ஸ் அழிஞ்சது மாதிரி ஒரு பாயிண்ட் அடுத்த வீடியோட இன்ட்ரோவில் பேசிக்கலி 2 வருஷம் தாண்டி. ஆமாம், இப்போ சொல்கிற மாதிரி ஏசி மார்க்கெட்டு ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஹேஷ்பேக். இல்லை ஹேஷ்பேக்ஸ் கம்மியாகிட்டு தான் வருது. ஆமாம் ஆமாம், அது ரீசன் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ் வந்து இன்றைக்கி சேஃப்டி மனசில் வந்து அவங்களுக்கு பில்டு குவாலிட்டி ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும்போது 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நான் போகிறேன், எதுக்கு நான் ஒரு ஹேட்ச் வாகனாரே 8 லட்சத்துக்கு வர பாயிண்ட்டுக்கு வந்துச்சுன்னா மக்கள் 8 லட்சம் வாகனார் வரும், 8 லட்சம் கொடுத்துரு வாகனார் வாங்குறதுக்கு 4 லேக்ஸ் 3 லேக்ஸ் கூட போட்டு அடுத்துக்குள்ளே போயிடலாமே மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுதான் நம்ம இவ்வளோக்கும் இது வரைக்கும் தெரிஞ்சது. எம்பார்க்க முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ரிவ்யூஸ் பார்த்ததுக்கப்புறம் இல்லை நமக்கு ஒரு ரிவ்யூ ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு சிட்ரான் வந்து சிட்ரான் யாராவது பார்த்துருக்கீங்கன்னா ஒரு வாய்ப்பு தந்தால் நாங்களும் அந்த வண்டியை ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இந்த எபிசோடில் அவ்வளோதான் நினைக்கிறேன். நம்ம இந்த எபிசோடு வந்து கொஞ்சம் பயாஸ்ட் மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, எனக்கு அது தோணுது. நீ ஃபீல் பண்ணுவாங்க மக்கள் கண்டிப்பாக. சிட்ரான் நம்ம ரொம்ப உயர்த்தி சொன்னது மாதிரியும் வெண்ணுவை வந்து கொஞ்சம் அது எப்படின்னா நம்ம வந்து கேரன்ஸை பற்றி பேசுகிற எபிசோடில் கேரன்ஸுக்கு வந்து நம்ம அந்த பாட்காஸ்ட்டில் யாரை டாபிக் எடுக்கிறோமோ கண்டிப்பாக அவங்கள பற்றி தான் நம்ம பேச முடியும். இல்லை இதில் இப்போ நீ வந்து நான் இப்போ என்ன நீ பர்சனலி எடுத்தா ஒரு ப்ராடக்டை பற்றி ஒரு நியூஸ் வரும்போது நான் அந்த ப்ராடக்டை ஃபீச்சர்ஸ் ஃபோக்கஸ்டாகவே பார்க்க மாட்டேன். ஃபீச்சர்ஸ் ஃபோக்கஸ்டாக மட்டும் பார்க்குறது வந்து ஒரு ஒரு கிரிட்டிக்கோட வேலை கிடையாது. நீ இந்த பழைய ப்ராடக்ட்டுக்கு என்ன அப்கிரேடு நம்ம வந்திருக்கோம், அப்போ இந்த ப்ராடக்டோட நெகட்டிவ் என்னது, அந்த நெகட்டிவாக நம்ம பாசிட்டிவாக கொண்டு வரணும். இன்றைக்கி நம்ம மாருதியை சப்போர்ட் பண்ணுறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் மாருதியை ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டு இருந்ததே நம்ம தான் ஒரு பாயிண்டில். இன்றைக்கி மாருதி அவங்களோட சன்ரூஃபை வந்து அவங்க கொடுத்துருக்காங்கன்னா வேறு வழி இல்லை அவங்களுக்கு. இன்றைக்கி இல்லை நான் சன்ரூஃப் தரமாட்டேன், நான் அடமண்ட்டாக தான் இருப்பேன்னா முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி 52% இந்த ஷேர் குறைஞ்சி குறைஞ்சி 43% வந்தாச்சு. இனி ஒரு 10% ஃபால் வந்தால் பின்ன கூட்டத்தோட கூட்டம் ஆயாச்சு அவங்க எல்லாருக்கும் அந்த கணக்கெல்லாம் போயிடும். அதனால் இனி கீப் பண்ணணும். சிட்ரான் எப்படி இப்போ ப்ரைஸில் கோட்ட விட்டால் முடிஞ்சு பேசுவேன், அதையும் நான் சொல்கிறேன். டேனி சொன்ன பாயிண்ட் 100% கரெக்ட். நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம், நம்ம இந்த ஒரு நல்ல ப்ராடக்டை, நிறைய நல்ல ப்ராடக்ட்ஸ் பேட் ப்ரைஸிங்கில் இந்தியாவில் கெட்டு போன கதைகள் கேஸ் ஸ்டடி ஏகப்பட்டது இருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்குல்ல ஃபியஸ்டா, இந்த ஃபியஸ்டா ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் ஜென் ஃபியஸ்டா லான்ச் ஆனதில் ஃபோர்டு என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா அந்த ஃபியஸ்டா மோனிக்கருக்கு பயங்கர ஒரு பிராண்ட் இமேஜ் இருந்தது. அந்த இமேஜ் இருந்தாலும் அதை எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்தாலும் வாங்குவோம்னு சொல்லி மக்கள் நினைப்பாங்கன்னு போய் அங்கே பார்த்தா ரியர் சீட் வந்து அப்படி கன்ஜஸ்டன், லெக் ரூம் இல்லை, ரியரோட ஒரு அதோட கொடுமை என்னென்னா அந்த ஆம்ரஸ்ட்டை இது பண்ணேன்னா ஹிஞ்சு வெளியே தெரிஞ்சிட்ருக்கும். அன்னைக்கு வந்து நம்மளோட காரில் வந்து பிளாஸ்டிக் குவாலிட்டியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டீஃபன் அண்ணாவோட காரை நீ பார்த்தேன்னா பிளாஸ்டிக் குவாலிட்டியெல்லாம் காம்ப்ரமைஸ்டாக இருக்கும். மக்கள் அப்படி ஒதுக்கி விட்டாங்க, வாய்ப்பே இல்லை மக்கள்கிட்ட இந்த இதெல்லாம் வேவாது. அந்த காலத்தில் நடக்காத இனி நடக்க வச்சு. ஸோ எகெயின் மறுபடியும் என் ஷார்ட்டு, ஸோ சிட்ரானை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், வெனியூவோட ஃபேஸ் லிஃப்ட்டை பற்றி எங்களோட அண்ணனோட தாட்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் போடோகாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் தமிழ் ஆட்டோமோடி பாட்காஸ்ட், சைனிங் ஆஃப் டேனி, சாரி நோவா டேனி. இதில் நம்ம மோட்டோ ஃபேமிலியோட ஒரு விஷயம் சொல்லுவோம், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து பேரை மாற்றிட்டேன். ஆக்சுவலி என்னென்னா இப்போ நம்ம சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் வந்து இது வந்து யாருக்கு மேலே நம்ம வந்து திணிக்கிறது கிடையாது, ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணுறதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இதை வந்து நீங்களும் கெஸ் பண்ணும்போது தான் ஒரு பையிங் டெசிஷனில் இருக்கிறவங்க. இப்போ ஒரு மார்க்கெட்டை நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது மாதிரி ஒரு ப்ராடக்ட்டே நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த இண்டஸ்ட்ரியோட அந்த சேஞ்சஸ் எது வேணும் எது வேண்டான்னு நம்ம அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு வர முடியும். நீங்களும் இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸோட ஃபேஸ் லிஃப்ட்டை, ஐ மீன் இந்த வென்னோட ஃபேஸ் லிஃப்ட், சிட்ரன் C3யோட இந்த இதை வந்து என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ எகெயின் ஒன்ஸ் மோர் திஸ் இஸ் நோவா அண்ட் டேனி சைனிங் ஆஃப். ஆசிர் டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.